இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடியது லீவுக்காகவா? நான் சொல்லலப்பா, திண்டுக்கல் அமைச்சர் ஸ்ரீனிவாசன் பேசியிருக்காரு. அவர் பேசினது பயங்கர சர்ச்சையா போயிட்டு இருக்கு. தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையிலேயே பேசிட்டு வருவாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இட்லியும் சாப்பிடல சட்னியும் சாப்பிடல, நாங்க போய் சொன்னோம்னு சொல்லிட்டு சொன்னாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை வந்து டிடிவி தினகரன் திருடிட்டார்னு சொல்லி சமீபத்துல அதிமுகவையே அதிர வச்சாரு. இப்போ மூணாவது என்னன்னா, ஜல்லிக்கட்டை இழுக்கிறாரு. சோ இந்த அரசை எப்படியாவது கவிழ்க்கணும் என்றதுக்காக தான் போராட்டம் தூண்டி விடப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு போராட்டம், நமக்கு லீவு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நம்மளோட குழந்தைங்களும் குட்டிகளும் கல்லூரி மாணவர்களும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாதத்தை தெரிவிச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி, தமிழகத்தில் நடந்த தன்னெழுச்சி உணர்வு பூர்வ போராட்டம் என்ற பெயரை பெற்று தந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வெறும் லீவுக்காக மாணவர்கள் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் விமர்சனம் செஞ்சது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு.